continue with our alcohol, phenol and ether. Okay, stay put students. The lesson would again on the hydroxy compounds and ethers. பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் வரைக்கும் முடிச்சோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அயுபாக் நாமன்க்ளேச்சர். அயுபாக் நேமிங் வந்து ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். அதேதான் வந்து இப்போ அயுபாக் நேமிங்ல பார்க்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து CH3 என்ன நேம் வரும்? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன நேம் வரும் அப்படின்னா, லாங்கஸ்ட் கார்பன் செயின் வந்து எப்பவுமே நம்ம வந்து ஸ்ட்ரைட் செயினா எடுக்கணும். ஓகேவா? சோ இந்த சைடு இத பாத்தீங்க அப்படின்னா இந்த செயின்ல வந்து ரெண்டு கார்பன் தான் இருக்கு. ஓகே, பட் இந்த செயினை நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து எனக்கு எத்தனை கார்பன் இருக்கு? 3 கார்பன்ஸ் இருக்கு. சோ 3 கார்பன்ஸ் இருக்கிறதுனால இதுதான் வந்து என்னோட ஸ்ட்ரைட் செயின். சோ 3 கார்பன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு நேம் வந்து ரோ. சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ஏன், பட் ஆல்கஹால் குரூப்புக்கு சஃபிக்ஸ் வந்து ஓஎல். ஓகே, இது ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போ ஆல்கஹால் குரூப் எந்த பொசிஷன்ல இருக்கு? 1, 2 செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ இதோட பேர் வந்து 2-புரோபனால். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் CH3COH. இப்ப இதுல வந்து லாங்கஸ்ட் செயின் நம்ம பாக்கணும். இந்த சைடு எடுத்துக்கிட்டோம்னா 2 கார்பன்ஸ் தான் இருக்கு. சோ இது வந்து லாங்கஸ்ட் செயின் கிடையாது. சோ நம்ம வந்து இப்படி எடுக்கலாம், கரெக்டா? இதுல வந்து 3 கார்பன்ஸ் இருக்கு. சோ இது வந்து லாங்கஸ்ட் செயின் ஆகும். சோ அப்ப இது லாங்கஸ்ட் செயின் ஆச்சுன்னா இந்த OH குரூப் வந்து ஒரு பிரான்ச்ல இருக்கு. இந்த CH3யும் எனக்கு என்ன இருக்கு? பிரான்ச்ல தான் வந்து இருக்கு. ஓகே, சோ CH3ன்றது வந்து ஒரே ஒரு கார்பன் இருக்கு. சோ இது வந்து நீட் பிரான்ச்டு குரூப்புக்கு நம்ம என்ன சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும்? YL மித்தாய். ஓகே, சோ மீதி 3 கார்பன், சோ ப்ரோ. ஓகே, சிங்கிள் பாண்ட், சோ ஏன் OH இருக்கிறதுனால OL. ஓகே, OH வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. சோ ப்ரோபான் 2 ஆல். மெத்தைல் குரூப்பும் வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. சோ 2 மெத்தைல் 2 ப்ரோபனால் அப்படின்னு இருக்கலாம். இல்லாட்டி 2 மெத்தைல் ப்ரோபான் 2 ஆல் அப்படி கேட்கலாம். ஓகே, சோ இதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல லாங்கஸ்ட் செயின் எது அப்படின்னு பாக்கணும். சோ 3 கார்பன்ஸ் இருக்கிறது இதுதான் வந்து என்னோட லாங்கஸ்ட் செயினா வரும். ஓகேவா? சோ இப்படி கூட நீங்க எடுக்கலாம் லாங்கஸ்ட் செயின். ஓகே, சோ எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு வந்து 3 கார்பன் செயின் தான் வந்து உங்களுக்கு லாங்கஸ்ட் செயினா வரும். ஓகே, சோ அப்போ இந்த மித்தைல் குரூப் வந்து ஒரு பிரான்ச், இந்த மித்தைல் குரூப்பும் ஒரு பிரான்ச். ரெண்டு மித்தைல் பிரான்ச் இருக்கிறதுனால ஐ ஹேவ் டு ரைட் இட் அஸ் டை மித்தைல். இந்த மித்தைல் குரூப்போட பொசிஷன் என்ன, இந்த மித்தைல் குரூப்போட பொசிஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சோ பொசிஷன் அப்புறம் பார்க்கலாம். மீதி எத்தனை கார்பன் இருக்கு? 3 கார்பன். சோ 3 கார்பன்ஸ் அப்புறம் சிங்கிள் பாண்ட்னா ஆல்கேன், ஆல்கேன்னா ஏஎன்.
ஓகே ஆல்கஹால் குரூப்புக்கு ஓஎல் சஃபிக்ஸ் வந்து ஆட் பண்ணுங்க. ஓகே இப்போ பொசிஷனுக்கு எப்பவுமே நம்ம இந்த சைடுல இருந்து நம்பர் பண்ணணும் அண்ட் இந்த சைடுல இருந்தும் நம்பர் பண்ணணும். இந்த சைடுல இருந்து நம்ம நம்பர் பண்ணும்போது இந்த மிட்டைலுக்கு செகண்ட் பொசிஷன் வருது, இந்த மிட்டைலுக்கு செகண்ட் பொசிஷன், ஆல்கஹால் குரூப்புக்கு வந்து தேர்ட் பொசிஷன் வருது. கரெக்டா இந்த சைடுல இருந்து நம்பர் பண்ணும்போது ஆல்கஹால் குரூப்புக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன், மிட்டைல் ரெண்டுத்துக்கும் செகண்ட் பொசிஷன். எந்த நம்பரிங்ல கம்மி லீஸ்ட் நம்பர் ஸ்மால் நம்பர் இருக்கோ அதை தான் நம்ம எடுக்கணும். ஆல்கஹால் குரூப்புக்கு ஒன் வரதுனால ப்ரோபான் ஒன் ஆல், மிதைல் ரெண்டுத்துக்கும் 2,2 டைமிதைல் ப்ரோபான் ஒன் ஆல், இதுதான் வந்து நேம். சோ நெக்ஸ்ட் இதுக்கு ட்ரை பண்ணுங்க. கரெக்டா 2 மெத்தைல் ப்ரோபான் 1 ஆல் ஆல்கஹால் குரூப் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கும். இது வந்து மெத்தைல் பிரான்ச் வந்து செகண்ட் பொசிஷன். சோ மீதி 3 கார்பன், சோ ப்ரோபான் 1 ஆல் இல்ல சார், 2 மெத்தைல் 1 ப்ரோபனால் அப்படி கூட இருக்கலாம், 2 மெத்தைல் 1 ப்ரோபனால் கூட இருக்கலாம். சோ நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா எனக்கு இங்க என்ன இருக்குன்னா பென்சீன் ரிங் இருக்கு. CH3OH இருக்க வேண்டியது, ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் இருக்கு, பென்சீன் ரிங் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. பென்சீன் ரிங்குக்கு வந்து நம்ம பென்சைல் அப்படின்ற, இது வந்து பென்சைல் அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ண மாட்டோம், ஃபினைல் அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணோம். ஓகே சோ இது வந்து ஃபினைல் சப்ஸ்டிட்யூட். சோ அதனால இதுக்கு பேர் வந்து ஃபினைல். ஓகே சோ ஒரே ஒரு கார்பன் இருக்கிறதுனால மீ சிங்கிள் பாண்ட் ஃபினைல் மெத்தனால் அப்படின்னு. இதுக்கு என்ன நேம் வரும், த்ரீ கார்பன்ஸ் இருக்கு. சோ த்ரீ கார்பன்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் ப்ரோ. ஓகே சோ ஏன் வராது, டபுள் பாண்ட் இருக்கு, டபுள் பாண்ட் இருந்ததுன்னா என்ன வரும், சிங்கிள் பாண்ட் இருந்தா ஏன், டபுள் பாண்ட் இருந்தா ஏன், ட்ரிபிள் பாண்ட் இருந்தா ஐன். ஓகே சோ டபுள் பாண்ட் இருக்கனால ஏன், ஆனா ஆல்கஹால் குரூப் இருக்கனால இந்த ஈனுக்கு பதிலா ஓஎல் ஆட் பண்ணணும். ஓகே ப்ரோ ஈனால் ப்ரோபீனால். ஓகே இப்போ டபுள் பாண்டுக்கும் நம்ம நம்பர் பண்ணணும், ஆல்கஹால் குரூப்புக்கும் நம்ம வந்து நம்பர் பண்ணணும். ஸோ இங்க இருந்தும் நான் நம்பர் பண்றேன், இந்த சைட்ல இருந்தும் நான் நம்பர் பண்றேன். ஸோ இங்க இருந்து நான் நம்பர் பண்ணும்போது என்ன நம்பர் வருதுன்னு பாத்தீங்கன்னா, டபுள் பாண்ட் இஸ் அட்டாச்டு டு த ஃபர்ஸ்ட் கார்பன், ஸோ நம்பர் ஒன். ஆல்கஹால் குரூப் வந்து அட்டாச்டு டு த தேர்ட் கார்பன். இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது ஆல்கஹால் குரூப் இஸ் அட்டாச்டு டு ஃபர்ஸ்ட் கார்பன், டபுள் பாண்ட் இஸ் அட்டாச்டு டு த செகண்ட் கார்பன். ஸோ எதுல லீஸ்ட் நம்பரிங் வருதோ அதுதான் இது பண்ணும். ஸோ ப்ரோ டூ ஈன் ஒன் ஆல் இதுதான் வந்து இதோட பேர். ஓகே நெக்ஸ்ட் ஒன் பேர் என்னது, பேர் என்னது, இது சைக்ளோ, சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னா சைக்ளோ ஆட் பண்ணணும்.
அதான் ஞாபகம் இருக்கணும். கூகுள்ல தான் தேடி ஆன்சர் எழுதக்கூடாது, நீங்களே தான் எழுதணும். லாஸ்ட் ஒன் மட்டும் கொஞ்சம் ஈஸியா தரேன், ஓகேவா? லாஸ்ட் ஒன் மட்டும் உங்களுக்காக கொஞ்சம் ஈஸியா தரேன். நெக்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிக்கோங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆல்கஹால். ஆல்கஹால் குரூப்னா என்னது? ஆர் ஓஹெச். ஓகே, ஓஹெச் இருந்ததுன்னா அது வந்து ஆல்கஹால் குரூப். ஓகே, சோ ஆர்னா என்னது? இட் இஸ் ஆல்கைல் குரூப். ஓகே, இப்போ ஆல்கைல் குரூப்னா அதுல கண்டிப்பா நமக்கு வந்து என்ன இருக்கும்? ஒரு கார்பன் இருக்கும், ஓகேவா? சோ அது கூட ஒரு ஆக்சிஜன் இப்படி அட்டாச் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் ஒரு ஹைட்ரஜன் இப்படி அட்டாச் ஆயிருக்கு. இப்போ இந்த கார்பன் வந்து, இந்த கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கலாம், சாரி சிங்கிள் பாண்ட் இருக்கலாம், டபுள் பாண்ட் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்கலாம். ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க, கார்பன்ல டபுள் பாண்ட் இருந்ததுன்னா இட் இஸ் என்ன கார்பன்? sp3 கார்பன். கார்பன்ல டபுள் பாண்ட் இருந்ததுன்னா sp2 கார்பன். கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா இட் இஸ் sp கார்பன். ஓகே, சோ சப்போஸ் இந்த கார்பன்ல வந்து சுத்தி எனக்கு வெறும் சிங்கிள் பாண்ட் மட்டும் இருந்ததுன்னா அப்போ திஸ் பாண்ட் வில் பி சிமிலர் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டர். இட் வில் பி சிமிலர் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? If the OH group is attached to sp3 carbon, then its structure vandu is similar to the structure of water. Water na eppadi irukum? H2O eppadi irukum, correct ah? So the structure will be similar to the structure of water. So adhaavadhu V shaped structure. So edhikonga, when OH group attached to sp3 carbon, structure is similar to water. So water la id rendukku naduvula angle vandu evlo irukona 108 degree. அதே மாதிரி இதுலயும் வந்து the angle is 108.9 degree. And what type of bond is it? சிங்கிள் பாண்ட் வரும்போது அது என்ன பாண்ட்? சிக்மா பாண்டா பை பாண்டா? சிக்மா பாண்ட். சோ இது வந்து ஒரு சிக்மா பாண்ட், இதுவும் வந்து எனக்கு ஒரு சிக்மா பாண்ட். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸோட கிளாசிபிகேஷன் முடிச்சிட்டோம், ஓகே, அண்ட் நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆல்கஹால்ஸ் முடிச்சிருக்கோம். அதுல நான் வந்து 5 சம்ஸ் ஹோம்வொர்க் கொடுத்திருக்கேன், ஓகே. And alcohol functional group oda structure enna appindratha paathirukom, okay. Unga syllabus la vande when it is attached to single bond adoda structure mattum da explain panirukanga, when it is attached to double bond and when it is attached to triple bond and structure vande explain pannala, okay. So idu mattum neenga note idu panikitta podo, okay.
and next one வந்து நம்ம preparation படிப்போம் physical properties chemical properties users எல்லாம் படிப்போம் அதோட alcohols மட்டும் முடியும் next phenols இருக்கு இதே மாதிரி next ethers இருக்கு இதே மாதிரி okay பெரிய lesson okay so மீதி வந்து நான் நாளைக்கு